இன்னும் முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் கன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலன்ஸ் ஃபார் ஆல் டீன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சேட்டில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு. என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய வேகன்சிஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்துருந்துச்சு. நம்ம கூட சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒகேஷனல் இந்த வீடியோ கடைசிக்கு ஃபிஃப்த் ரவுண்ட் இருக்கா எத்தனை வேகன்சி வரும் அப்படிங்கிற சொல்லிடுவோம். ஒகேஷனலுக்கு 120 சீட் வந்து எல்லா ப்ரைவேட் காலேஜஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிஇஇ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. அவங்களுக்கான அந்த ரவுண்டு வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு நிறைய சீட்ஸ் வந்து இருக்குது. சீட்ஸ் இருந்தாலும் அப்ளிகன்ஸ் வந்து இந்த மூணு இதுக்குமே என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஒகேஷனலுக்குமே கம்பேர் பண்ணும்போது வந்து அப்ளிகன்ஸ் வந்து கம்மி. அதை நல்லா புரிஞ்சுவோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இவ்வளோ சீட்ஸ் நிறைய சீட்ஸ் இருக்கலாம் சார், இது ஃபுல்லாக ஜென்ரலாக கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னு அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஒகேஷனல் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு முடிஞ்சு பிப்ரவரி மந்த்தே முடிஞ்சிட்டு மார்ச் ஃபுல்லாக வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒகேஷனலுக்கு மீதி உள்ள சீட்ஸ் ஜென்ரலில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்காமல் என்ன பண்ணி தான் எடுத்துனா ஒகேஷனல் அப்படின்னா ஒகேஷனலுக்கு தான் கொடுப்பாங்க. ஒகேஷன் இந்த செகண்ட் ரவுண்ட் கால்ஃபர் பண்ணி அதை முடிச்சிட்டாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு வந்து இந்த வேகன்சி என்ன பார்த்தீங்கன்னா 120 வேகன்சி இருக்குது. என்ஆர்ஐக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியோட எங்கே நடந்துட்டு. ஆனால் இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்காங்க, April 11 வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5th ரவுண்டு கண்டிப்பாக வந்து வேகன்சிஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு ப்ரைவேட் காலேஜில் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் ஏற்கனவே வந்து இந்த வருஷம் வந்து எல்லா ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் வந்து கூடுதலாக 10 சீட் வந்து வாங்கியிருக்காங்க. கூடுதலாக 10 சீட் 15 சீட் வந்து எல்லா காலேஜுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதி வாங்கியிருக்காங்க. அதையுமே நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 4th ரவுண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து நேற்று வந்து முடிஞ்சு 21 வந்து முடிஞ்சு. அதுக்கான நிறைய பேர் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் போயிருந்தாங்க. அதுலேயும் வந்து நிறைய 75 சீட்ஸ் வந்து வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. 75 சீட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ்லாம் கண்டிப்பாக 5th ரவுண்டு தான் கன்ஃபார்ம் பண்ணி போடுவாங்க. அதுக்கான அறிவிப்பு வரலையே சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏன் கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒகேஷனலுக்கான 120 சீட் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்கா. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய பேர் போயிருக்கலாம். அடுத்து நிறைய டிஸ்கவுண்ட் இந்த சர்டி டெலிகேஷன் முடித்தவங்க கூட எங்களுக்கு சர்டிட்ட திருப்பி தாங்க அப்படின்னு நிறைய வாய்ப்பு உள்ளது இருக்குது. டானுவஸ்க்கு ஒன்றாந்தே வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்ஸ்க்கு வந்து பிஎன்ஒய்எஸ் பேராமெடிக்கல் நிறைய இதுக்கு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது வந்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம், போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். கண்டிப்பாக வந்து 5th ரவுண்டுக்கான அப்டேட் வந்து பார்ப்போம். பறக்கூடிய வீடியோஸ் திறந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சீட்டை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போவுமே கவுன்சிலிங் வந்து முடிய போதே இப்போ நீங்கள் 120 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஒகேஷனலுக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வாய்ப்பு வந்து இருக்குது. இனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் சொல்கிறேன். வரக்கூடிய வீடியோஸ் திறந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்ஸ்.